ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சனில் வேலை ரொம்பவே ஈஸியாக ஆகும். ஸோ வாங்க என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஸோ முட்டையை நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்னா, ஸோ அந்த முட்டை வந்து உடையாமல் வேகும். ஸோ உப்பு போடாமல் போட்டோம்னா நிறைய வாட்டி முட்டை வந்து உடஞ்சி ஒரு மாதிரி வெளில வந்துடும். ஸோ உப்பு போட்டிங்கன்னா இதை பாருங்கள், ஸோ கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா இருக்கு. ஸோ இப்போது முட்டையில் இருக்கிற அந்த ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றினேன். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், முட்டை சில்லாகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ நல்லா முட்டை வந்து கூலாக இருக்குது. ஸோ எப்படி இதை ஈஸியாக நம்ம வந்து இந்த முட்டையோட தோலை எடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக உரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அடைச்சி விட்டுட்டிங்கன்னா, நல்லா அடைச்சி விட்டுணும். அப்படியே ஒரே ஒரு கையாலே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸி, ரெண்டு கை கூட தேவையில்லை. நான் ஒரு கையில் வீடியோ ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் எடுக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒரு கையிலேயே அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு, ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நல்லா உடைச்சிட்டு ரொம்ப தூள் தூளாக உடைக்கணும். உடைச்சிட்டு பீல் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாகவே முட்டையோட தோலை எடுத்துடலாம். எவ்வளோ முட்டை இருந்தாலும் இதே மாதிரி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் தயிர் ஊற போட மறந்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, பாலை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு வச்சுட்டு, ஸோ நம்ம வந்து தயிரையும் பாலையும் காஃபி வந்து கலப்போம்ல, அந்த மாதிரி 3 times நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். இந்த மாதிரி கலக்கிறதுனால அந்த தயிர் வந்து பாலுக்குள்ளே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஈவனாக கலக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இந்த தயிர் ஊர் போட்ட பாலை வந்து எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வைக்கணும். ஸோ ஹாட் பாக்ஸில் வச்சோன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே அது வந்து தயிர் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போது ஊற போட மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே தயிர் வந்து நமக்கு கிடச்சிடும். 2 hoursலேயே கிடச்சிடும். வின்டர் டைமில் கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த டிப்பு, பால் வந்து இந்த மாதிரி அடியில் வந்து கட்டும். ஸோ அந்த மாதிரி அடியில் கரப்படாமல் இருக்கணும் பால் கிணத்துலனா. ஸோ பால் காய்க்கிற கிணத்துல ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடணும். ஸோ எப்படியும் நம்ம பாலில் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் பாலை ஊற்றிக்கணும். ஸோ ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஸோ பால் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றிட்டு பாலை ஊற்றுறோம். ஸோ இந்த மாதிரி பாலை ஊற்றிட்டு நம்ம பால் காய்ச்சோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அடி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நமக்கு ஈஸியாக தேய்க்கலாம் பாத்திரத்தையும். ஸோ கண்டிப்பாக அடி பிடிக்காமல் நல்லா வரும் பால். ஸோ அதுக்கப்புறமா பால் பொங்குறப்ப வந்து பொங்கி வரப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சிங்கன்னா பால் வந்து பொங்காமல் இருக்கும். ஸோ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, என்ன கவுண்டர் டாப்பில் அப்பப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விடும். ஸோ இப்போ நானே தான் ஊற்றுனேன், நமக்கு தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக விடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா நம்ம, ஸோ ஏதாவது மாவு எடுத்துக்கலாம். ஸோ மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இல்லை கோலம் போடுற மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து அந்த எண்ணெய் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நிறைய அந்த எண்ணெய் சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த எண்ணெயை வந்து இந்த மாவு நல்லா உறிஞ்சிக்கும்.
ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த எண்ணெய் எல்லாமே அது அந்த மாவுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் எடுத்து நல்லா அதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து நீட்டாக வந்துடும். ஸோ நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு நாப்கினால் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சுத்தமாக அங்கே வந்து எண்ணெயோட கரையே இருக்காது, அந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். சும்மா எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் அங்கே எண்ணெய் இருக்கிற இதுவே தெரியாது. ஸோ ரொம்ப க்ளீனாக. ஸோ அடுத்தது நம்ம பால் கிண்ணம் இல்லை எந்த பாத்திரமாவது தேய்க்கிறப்ப வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பரால் சோப் வச்சு தேய்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறது கையாலேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ க்ளீன் பண்ணுறப்ப கூட ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப கூட ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதுனால பாத்திரம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். ஏதாவது மிச்சம் இருந்தால் அந்த நம்ம கையும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாத்திரமும் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரப் பண்ணி வாட்டரில் க்ளீன் பண்ணுறதுனால அந்த கையும் டேமேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணது ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வெறும் கையால் வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதே இல்லை, தண்ணியில் கூட ஸ்க்ரப்பர் வச்சு தான் பண்ணுவேன். தனியாக ஒரு ஸ்க்ரப்பரே வச்சுருக்கிறேன் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் பிரியாணிக்கு ஆகட்டும் இல்லைன்னா ரைத்தாக்கு ஆகட்டும் நல்ல நைஸாக நறுக்கணும். இந்த மாதிரி அப்படின்னா நமக்கு இந்த சிப்ஸ் பிளேட்டில் நறுக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ நான் நறுக்குவேன். ஸோ சிப்ஸ் பிளேட் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுற பிளேட்லேயே நம்ம ஆனியன்ஸை இந்த மாதிரி நல்ல சிப்ஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயத்தை ரொம்ப ஈஸியாக இந்த பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்கு பார்த்திங்களா. ஸோ இது ரைத்தா பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்மளால் முடியவே முடியாது கையிலையும் நைஃப்லேயும். ஸோ இந்த மாதிரி சிப்ஸ் பிளேட்டில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நைஃபால் பண்ணால் இந்த மாதிரி பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ இந்த டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்ஸில் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் பழைய சாக்ஸு. அதில் என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு விம்பார் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு சோப்பு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறது இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியில் நனச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இது ஷின் க்ளீன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு இப்போ நான் அந்த ஷிங்க் மேலே க்ளீன் பண்ணுறேன். நல்லா நுர நுறையாக வரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து சோப் க்ளீன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் கிச்சன் டைல்ஸ் இருக்கல கேஸ் கேலாம் நம்ம ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அந்த இடத்துலையும் கூட இந்த மாதிரி சாக்ஸ்குள்ளே சோப் போட்டோம்னா நல்ல நுர வரும், நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடும் இந்த சாக்ஸ். ஸோ நல்லா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்ம வீட்டில் வுட்டன் டூல்ஸ் இருக்கும், கரண்டி இல்லைன்னா ஸ்பூன்ஸு இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஃபங்கஸ் பிடிச்சிடும் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் பிடிக்கும், அது வந்து நல்லதில்லை ஹெல்த்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கணும் உடன் டூல்ஸ் அப்படின்னா ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பர்னரில் வச்சோம்னா அந்த ஈரம்லாம் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த டூல்ஸ்லாம். ஸோ இவ்வளோதாங்க நம்ம டிப்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.